மாசெல்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிடகுணமாரீற்றா ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசெல்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கதான மிக பெரிதான சிலாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு, மகிழ்ச்சியோடு, முழு மனதோடு, ஆவியோடு, உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். என் கண்கள் உம்மை காணும், என் காதுகள் உம்மை கேட்கும். என் கண்கள் உம்மை காணும், என் காதுகள் உம்மை கேட்கும். என் நாவு உம்மை பாடும், என் இதயம் தியானிக்கும். என் நாவு உம்மை பாடும், என் இதயம் தியானிக்கும். உம்மை போற்றிடுவேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் புகழ்ந்து பாடிடுவேன். உம்மை போற்றிடுவேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் புகழ்ந்து பாடிடுவேன். கைகள் கிரியை செய்யும், உம் நாமம் உயர்ந்திட. கைகள் கிரியை செய்யும், உம் நாமம் உயர்ந்திட. கால்கள் சுற்றி திரியும், உம் நாமம் அறிவிக்க. கால்கள் சுற்றி திரியும், உம் நாமம் அறிவிக்க. உம்மை போற்றிடுவேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் புகழ்ந்து பாடிடுவேன். உம்மை போற்றிடுவேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் புகழ்ந்து பாடிடுவேன். முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த உலகத்தில் பல மாற்றங்கள் நல்லதாகவும், இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் இன்னும் இருப்பதாகவும், நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த விஷயத்திலே குழப்பமாகவும் இப்படி இந்த உலகம் இப்படி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நல்ல பிதாவே, எங்களுக்கோ உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் இருக்கிறதுனாலே, உம்முடைய சத்திய வசனங்களின் பாதையில் நாங்கள் இருப்பதினாலே, திசைகிட்டு போகாமல் இருப்பதற்கு உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதனால் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ளும் மக்களாகிய எங்கள் மீது இரக்கமாயிரும். உம்முடைய கிருபையும் உம்முடைய கண்களின் தயவும் இன்று எங்கள் மேல் இருப்பதாக. உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தியும். நாங்களும் நீ சொன்னபடி செய்யத்தக்கதாக இந்த தொழுகையில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய பாவக்குற்றங்களை மன்னியும். இக்காலத்திலே நீர் எங்களை விசேஷமாக பாதுகாப்பதற்காக ஆகாரம், நன்மை, ஆரோக்கியம் இவைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த பரிசுத்த தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பும் பாசமும் நிறைந்த பரிசுத்தவான்களே, என் சகோதரர்களே, இரண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் 17வது வசனத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று எலிசா சொன்னார். எலியாவுக்கு பிறகு வந்த தீர்க்கதரிசி எலிசா.
எலிசா கொடுத்த ஒரு ஆறுதலின் வார்த்தை, இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆறுதலின் நற்செய்தி, அதாவது நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனால் பெருவெள்ளம் வரும், அந்த தண்ணீரால் உங்கள் ஆடுகளும் மாடுகளும் குடிக்கும், ஏரிகளும் குளமும் நிரம்பும் என்று சொன்னான். என் அன்பு சகோதரர்களே, நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, அதாவது மிருகங்கள்லேயே தூண் மாதிரி இருக்கிற கால்கள் உடையது யானை. அவ்வளோ தூண் போன்ற காலை உடைய அந்த யானை கூட யானைக்கும் அடி சறுக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது அவ்வளோ வலுவான அகலமான தூணை போன்ற கால்களை உடைய யானை கூட அதை அடி எடுத்து வைக்கும்போது இடறி கீழே விழுந்து விடும். எவ்வளோ உண்மை அது. அவ்விதமாகவே விசுவாசிகளாகிய நாம் வேதமும் விசுவாசமும் உடையவர்களாக, தேவனை மறுதளிக்காதவர்களாக, கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக, முழு குடும்பமாக தேவனை தொழுது கொள்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமாக எப்போதும் மனந்திரும்பிய மக்களாக, தேவனுக்கு பிரியமானது என்னதென்று யோசிக்கிறவளாக நாம் இருந்தாலும், சில சூழல் யானைக்கு அடிச்சறுக்குவது போல நம்முடைய கால்கள் அடிச்சறுக்கிவிடும். ஆகவே நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எரேமிய தீர்க்கதரிசியின் புத்தகம் 14:3, அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள், இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்பி வருகிறார்கள், வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிற காலத்தில் இரவெல்லாம் கூட தண்ணீருக்கு குடங்களோடு அலைகிற மக்களை, கிராமப்புறங்களிலும் மக்கள் அதிகமாய் சேர்ந்து வாழ்கிற சேரிப்புறங்களிலும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையை காட்டுகிறது, நம்முடைய தேவைகளை காட்டுகிறது. தண்ணீர் குறைவு வாழ்க்கையின் குறைவாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, தண்ணீரை மனிதர்கள் உருவாக்க முடியுமா? இன்றைக்கு ஆறுகளுக்கு குறுக்கே அணைகளை கட்டி அந்தந்த மாநிலம் அந்த தண்ணீரை எடுத்துக்கொள்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் எப்போதும் இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, தண்ணீரை தேவன் ஒருவரால் தான் பாதுகாக்க முடியும். சங்கீதம் 148:8, அக்னியே கல் மழையே உறைந்த மழையே மூடுபணியே, கவனிங்கள், அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. அப்போது யாருடைய கட்டுப்பாட்டில் மழையும் காற்றும் இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கை யாருடைய கரத்தில் இருக்கிறது? என் தேவைகளும் என்னுடைய வெற்றியும் என் பிள்ளைகளின் எதிர்காலமும் என் சரீரத்தின் ஆரோக்கியமும் யாருடைய கையில் இருக்கிறது? காற்றும் மழையும் தேவனுடைய சொற்படி நடக்கிறது. சங்கீதம் 84:6, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்ததியில் வந்து காணப்படுவார்கள். நம்முடைய குறைவுகள் நமக்கு அழுகையை உண்டாக்குறது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்கிறார்களாம் கர்த்தருடைய பிள்ளைகள். உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியும் சுகத்தையும் பலத்தையும் தேவனால் கொடுக்க முடியும். அவர் உங்களுக்கு தருகிறார். ஏனென்றால் காற்றும் மழையும் அவர் சொல்ல கீழ்ப்படுகிறதாக இருக்கிறது. சங்கீதம் 107:25, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். கடவுளுக்கு சித்தமானால் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் காற்றையும் கடலையும் உண்டாக்கவும் அதை அமைதல் படுத்தவும் அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். யோவனுடைய புத்தகம் 36:24
27-28 வசனங்கள். அவர் நீர் துளிகளை அணுவைப் போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது, அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாக பொழிகிறது. பைபிளில் மழை காற்று எல்லாவற்றையும் தேவன் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, நம்முடைய வாழ்க்கை மழைக்கும் குளங்களுக்கும், அதாவது தண்ணீர் இருக்கிற குளங்களுக்கும் ஒப்பாக இருக்கிறது. குளம் வற்றி போனால் கொக்குகள் பறந்து போகும், பக்கத்தில் புல் கூட முளைக்காது. அந்த குளத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் சேற்றிலே புதைந்து இறந்து போய்விடும். சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு காய்ந்து போன ஒரு குளத்தை போல் இருக்கலாம். வானத்தையே அண்ணாந்து பார்த்தால் அது இரும்பு போல் காய்ந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத தேவனுடைய வார்த்தையினாலே, அவருடைய வல்லமையினாலே நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது பெரும் வெள்ளத்தையும் பெருங்காற்றையும் நீங்கள் காண முடியும். சகோதரிலே, விசுவாசம் என்பது கடவுள் என்ன செய்கிறார் என்ற அர்த்தத்தில் இல்லை, கடவுள் அதை செய்கிறார் என்ற அர்த்தத்தில் இருக்கிறது. Faith, it is not an expectation what God can do. Faith is an expectation God will do. கடவுள் அதை செய்கிறார் என்று விசுவாசிக்கிறவனுக்கு தான் அது கூடும். அவரால் முடியுமா என்று கேட்கிறவனுக்கு அது கூடாது. அநேக வேளைகளில் நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய உணர்ச்சிகளோடு சேர்த்து பார்க்கிறோம். Often time we compare our faith on our emotion. நம்முடைய உணர்வு அதிகமாக விசும்புகிறது, பொறுமுகிறது, பெருமூச்சு விடுகிறது, நம்முடைய உடல் அசைகிறது, கவலையால் நம்முடைய உள்ளம் நிறைகிறது. இவைகளெல்லாம் நம்முடைய உணர்வுகள். உணர்வுகளுக்கு அப்பாலே விசுவாசத்தினாலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். Beyond your emotion, expect God can do things by faith. விசுவாசத்தினாலே காணப்படாதவைகளை தேவன் நமக்கு காண செய்யக்கூடியவராக இருக்கிறார். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசத்தினுடைய அல்டிமேட் காணப்படாதவைகளை பற்றிய நிச்சயம். We have a confidence that which never seen. நாம் பார்க்கவில்லை, ஆனால் அதை நாம் நம்புகிறோம். இதைத்தான் இந்த பைபிள் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் 1000 வழிகள் நமக்கு தெரியும். நாம் ஒரு பெரிய யானையைப் போல, அதனுடைய கால்கள் ஒரு தூணை போல இந்த பூமியில் பதிந்திருந்தாலும் அது இடறிவிடும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதனால் என் அன்பு சகோதரர்களே, விசுவாசமானது காணப்படாதவைகளை நிஜமாக காணக்கூடியதாக இருக்கிறது, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. 2 Kings 3:17 நாம் படித்தோம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு சகோதரர்களே, இந்த காலத்தில் வெதர் ப்ரிடிக்ஷன், அதாவது காற்று மழை இவைகளை பற்றி நமக்கு நிறைய விளம்பரங்களும் தொலைக்காட்சிகளில் ரேடியோவில், மழை வரும், எவ்வளோ வரும், எந்த இடத்துல பெய்யும், எவ்வளவு பெய்யும், எந்த இடத்துலலாம் மழை பெய்யாது என்று உலகம் முழுவதும் இந்த மழையை பற்றிய விவரங்களை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்கிறாங்க. அதுதான் வெதர் ரிப்போர்ட் நம்ம சொல்கிறோம். அவ்வளோ பெரிய ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் மக்கள் இந்த ப்ரிடிக்ஷனை நம்பி கல்யாணத்தை கூட அந்த மழை இல்லாத நேரங்களில் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முக்கியமான விஷயங்கள்லாம் மழை பெய்யக்கூடிய காலத்தில் அவர்கள் நினைத்து பார்க்குறாங்க. ஆகவே மனிதன் என்ன நினைக்கிறான், தன்னுடைய அறிவின் பலத்தினால மழை பெய்யும் காலம், மழை பெய்யாத காலம், மழை பெய்யும் வேளை, பெய்யாத வேளை, இதற்குள்ளே வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் கடவுள்
அதற்கு அப்பாலே இருக்கிறார். விசுவாசம் அதையும் கடந்து இருக்கிறது. விசுவாசம் உணர்வுகளால் ஆனதல்ல. ஃபெய்த் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் எமோஷன். ஃபெய்த் இஸ் பேஸ்ட் ஆன் காட்ஸ் வேர்டு. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையினால் ஆனதாக இருக்கிறது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இங்கே என்ன சொல்கிறார்? தண்ணீர் வறட்சியான ஒரு காலம், மிருகங்கள் செத்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் போருக்காக எதிரிகள் வந்து சூழ்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா சொல்கிறார், நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் நாளை இந்நேரம் இங்கே தண்ணீர் இருக்கும், உங்கள் ஆடு மாடுகள் அதை குடிக்கும், நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள், உங்கள் எதிரிகளை தோற்கடிப்பீர்கள் என்பதாக இந்த வசனத்திலே அவன் சொன்னான். என் அன்பு சகோதரர்களே, இந்த வரலாற்றை நாம் திரும்பி படிக்கும்போது, ரெண்டு ராஜாக்கள் 3:20 மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அதாவது அந்த தீர்க்கதரிசி சொல்லி அடுத்த நாள் காலை அவர்கள் பலி செலுத்தும் வேளையில் தண்ணீர் வானத்திலிருந்து கொட்டவில்லை, பூமியிலிருந்து பொங்கவில்லை, மாறாக அந்நிய தேசத்தின் வழியாக ஒரு பெரும் ஆறாக அந்த தேசத்துக்குள் திருப்பி விடப்பட்டது. ஒரு புதிய ஆறு புரண்டு வந்தது. அந்த தேசம் முழுவதும் தேவையான தண்ணீரை கொண்டு வந்தது. தேவனால் வானத்தின் மழையை கொடுக்கவும் முடியும், வானத்தின் மழையை அடைக்கவும் முடியும். தேவனால் ஆறுகளை அனுப்பவும் முடியும், ஆறுகளை வறண்டு போக செய்யவும் முடியும். ஆகவே அன்பு சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு யானை பலத்தை போன்றதாக இருக்கலாம். உங்களுடைய நம்பிக்கை யானையின் கால்களைப் போல உறுதி உள்ளதாக இருக்கலாம். அவைகள் இடறிவிடும். தண்ணீருக்காக இயங்கும் மக்களைப் போல நம்முடைய தேவைகளுக்காக, சுகங்களுக்காக, குறைவுகளுக்காக, நம்முடைய எதிர்காலத்திற்காக நாம் துயரிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யூ நெவர் சி த விண்ட் நார் சி த வாட்டர் பட் இட் வில் கம் டு யூ. நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், நீங்கள் மழையை காண மாட்டீர்கள், இது இல்லாமல் நாளைக்கு உங்களுக்கு வேண்டிய தண்ணீர் உங்களுக்கும் உங்கள் மிருக ஜீவன்களுக்கும் உண்டாகும் என்று சொன்னான். அவ்விதமாகவே ஒரு பெருவெள்ளம் வந்தது. அந்த தேசத்துக்கு வேண்டிய தண்ணீரை தேவன் அனுப்பினார். அவ்விதமாக தேவன் நம்மை இன்றைக்கும் வழி நடத்த வல்லவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஓசையா தீர்க்கதரிசி புத்தகம் 13:6-7 தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இறுதியும் மேற்றுமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு ஒரு சிங்கத்தை போல் இருப்பேன், ஒரு சிவிங்கியைப் போல் அவர்கள் வழி அருகே பதிவிருப்பேன். கடவுளுடைய வார்த்தையை மறந்துவிட்டு விசுவாச துரோகம் செய்து பின்வாங்கி போன மக்களுக்கு கடவுள் காற்றையும் மழையும் தரமாட்டார். காற்றையும் மழையும் அவருக்கு கீழ்ப்படுகிற மக்களுக்கு அற்புதமாக அவர் கட்டளையிடுவார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 4:13 அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த வசனம், God is in control, He watches over everything. ஆகவே அன்பு தாயே தகப்பனே, அன்பு பரிசுத்தவான்களே, நீங்கள் காற்றையும் காணாமல் மழையும் காணாமல் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். இஸ்ரவேலனுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த அற்புதத்தை செய்தார். வானத்தை பார்த்தால் மழை இல்லை, திரும்பி பார்த்தால் காற்று இல்லை. அப்போது அவர்களுக்கு எப்படி மழை மேகங்கள் அங்கே வரும்? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய விரோதிகள் வாசமாயிருக்கிற
பட்டணத்தின் வழியாக ஒரு புதிய ஆற்றை நான் உங்களுக்காக உருவாக்குவேன். ஐ வில் கிரியேட் எ நியூ ரிவர் ஃப்ரம் த எனிமி சைட் தட் வில் ரீச் யூ. அவ்விதமாகவே அவர்களுக்காக ஒரு புதிய ஆறு தடம் புரண்டு தன் எல்லைகளை மாற்றிக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்குள் நுழைந்தது. அவ்விதமாக அற்புதமான சுகம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும், உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாய் மாறுவார்கள், உன்னுடைய கணவன் உனக்கு அன்புள்ளவராயிருப்பார், நீ உத்தம மனைவியாய் வாழ்வாய், உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எக்ஸ்பெக்ட் திங் ஃப்ரம் த அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கும் காரியங்களை உங்களுக்கு தருவார் என்று நான் உற்சாகம் ஊட்டுகிறேன். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் உங்களை விசுவாசத்துக்குள் வழிநடத்தும் இந்த வார்த்தைகள் தேவனுடைய கரத்திலிருந்து வந்தவைகள் என்று அறிந்து, அவருடைய வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும் என்று அறிந்து, நீங்கள் உணர்வின் கீழ் வாழாமல், சுற்றி பார்க்காமல், உலகத்தை பார்க்காமல் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருங்கள். ஆதலால் விசுவாசமானது கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று ரோமர் 10:17 படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிட 1000 வழிகள் இருக்கும், ஆனால் எந்த ஒரு வழியும் தேவனை பிரியப்படுத்தாது. ஆகவே எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் தேவைகள் வந்து சேரும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் தேவனுக்கு பிரியமாக இருப்பீர்கள் என்று சொல்லி இன்றைய அற்புதமான கர்த்தருடைய நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அற்புதமான தகப்பனே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவரே, தண்ணீரை வெள்ளம் போல் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவைகளையெல்லாம் சந்திக்க எங்களை தாழ்த்துகிறோம். உமது ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த மன்றாட்டை கேட்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இப்பொழுது ஒரு பாடலை தெரிந்து கொள்வோம். வழிநடத்தும்படியாக சகோதரரை அன்போடு அழைக்கின்றோம்.
எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனித நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. வெண்ணில் பிரதானியான நீர் பகஞர்க்காகவே, பகஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மாறித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் மூலகை உம் சாவால் மீதித்தே, உம் சாவால் மீதித்தே ஜெயி தடைந்தீர் வெற்றியை நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே, வென்றேறி போகவே பாரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, பரலோகத்தில் வாச செய்கிறவரே, தூதர்களால் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவரே, நல்லவரே, நித்தியமானவரே, எங்கள் மீது கிருபையாய் இரக்கமுள்ளவராக எப்பொழுதும் இருப்பவரே, எங்களுடைய பாவங்களுக்கு ஈடாக எங்களை தண்டியாமல் எங்கள் மீது அன்பு செலுத்துகிற தேவனே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தாப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து ரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியர்களும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, அமேன்.